உதய சூரியன் வெல்வா. உதய சூரியனுடைய வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியாக. ஆனால் அதை தடுப்பதற்குரிய திராணி, அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இந்த அரசுக்கு கிடையாது. முதுகெலும்பு கிடக்கு. எடப்பாடி பழனிசாமி அரசு காவல்துறையை ஒரு கூலிப்படையாக பயன்படுத்திய நுழைவாக ஸ்டெர்லைட் ஆலையில் 13 பேர், பள்ளிக்கூட செல்கிற மாணவி உட்பட, பிள்ளைகளுக்கு தூக்குவாரி சோறு கொண்டு போகின்ற ஜாட்சி என்கிற பெண் உட்பட 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். என்னாலும் பெரியாரின் அண்ணாவின் தொண்டனாகவும் பாராளுமன்றத்திலே போர் முறைகூட்டுகின்ற சிறப்பான பாராளுமன்றவாதியாகவும் செயல்பட்டு இன்று மதச்சார்பு கூட்டணியில் தளபதியோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற முன்னோடிகளே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பொறுப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த அளவிற்கு திரளாக எழுச்சியோடு திரண்டிருக்கிற உங்களை பார்க்கிற பொழுது இது ஒரு பிரச்சார கூட்டம் என்பதை விட வெற்றி விழா கூட்டமாகவே தெரிகிறது என்பதுதான் உண்மை. குறிப்பாக இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ராதாமணி அவர்கள் சட்டமன்றத்திலே இந்த தொகுதிக்காக கொடுத்திருக்கிறார். அதேபோல இந்த பகுதியிலே உங்களுக்கு தெரியாதது அல்ல, கழக ஆட்சி இருந்த பொழுதுதான் விழுப்புரம் மாவட்டத்திலே பல்வேறு பணிகள், இதே கெடாரிலே கூட ஆரம்ப சுகாதார நிலையத்தை அப்கிரேட் பண்ணி கொடுத்ததே கலைஞராட்சியில் தான் பல்வேறு பணிகளை செய்திருக்கிறோம். ஆக இந்த 8 ஆண்டுகளிலே இந்த ஆட்சியிலே எதுவுமே இந்த பகுதிக்கு நடைபெறவில்லை என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதை வெளிப்படுத்துகிற தேர்தல் தான் இந்த தேர்தல். இது இடைத்தேர்தல் அல்ல, ஒரு இடைத்தேர்தல். இந்த ஆட்சியை எடை போடுகிற தேர்தல் என்பதை உணர்ந்து நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்திலே புகழேந்தி புகழை பற்றி நம்முடைய மாவட்டத்திலே அனைவரும் அறிவார்கள். கழகத்திலே முழுமையாக ஈடுபட்டு செயலாற்றிக் கொண்டிருக்கிற நண்பர்
செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, மாவட்ட பொருளாளராக, ஒரு ஒன்றியத்தினுடைய தலைவராக எல்லாம் பணியாற்றிய அவர் எளிமையானவர், அனைவரோடும் அன்போடு பழகக்கூடியவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு சேகரிப்பதற்காக வந்திருக்கிற நம்முடைய அண்ணன் அவர்கள் தமிழகத்திலே பேசாத இடமே இல்லை, அவர் சுற்றாத இடமே இல்லை. இந்த கொள்கைகளை, திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பரப்புவதிலே அவருக்கு இணை அவர்தான். அவர் எழுப்புகிற அந்த போர்க்குரல் உரை இன்று முடிய சொல்லும் அந்த குரல் மட்டும் அவருக்கு என்றும் தலைத்தது இல்லை. அந்த உணர்வோடு வருகை புரிந்திருக்கிற அவரை விழுப்புரம் மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருக 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 என்று வரவேற்று அவரை இப்பொழுது உங்கள் முன் உற்ற அழைக்கிறேன். இருபத்தி ஓராம் தேதி நடைபெற இருக்கிற விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வைகரை கலைந்து புள்ளினங்கள் ஆலோலம்பாய் கிழக்கு வானம் வெளுக்கின்ற பொழுது செம்பொன் கிரணங்களை இறைத்துக் கொண்டு புறப்படுகிற உதய சூரியனை வெற்றி பெற வைக்க இந்த தொகுதியில் போட்டியிடும் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், நாளை மலரப்போகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய முதலமைச்சர், ஆறுயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி அவர்களினுடைய வேட்பாளராக, திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக உதய சூரியனத்திலே போட்டியிடுகிற மக்கள் தொண்டர் ஒன் பெருந்தலைவராக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளிலே இருந்து பணியாற்றியவராக, அனைவரின் நல்லெண்ணத்தையும் நம்பிக்கையையும் பிரிக்கின்ற புகழேந்தி அவர்களை ஆதரித்து நடைபெற்ற இந்த பிரம்மாண்டமான பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாவட்ட செயலாளர், உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினர், தமிழ்நாட்டிலேயே விழுப்புரத்தை போல ஒரே இடத்தில் நீதிமன்ற கட்டிடங்களும் ஆட்சியாளர் கட்டிடமும் மாவட்ட ஆட்சியர் கட்டிடமும் காவல்துறை கண்காணிப்பாளர் கட்டிடமும் பட்டாட்சியாளர் கட்டிடமும் பேருந்து நிலையத்திலிருந்து இறங்கி அனைவரும் நடந்தே சென்று போகக்கூடிய அளவுக்கு ஒரு வளாகத்தை உருவாக்கி காட்டிய செயல் தீரர் என்று எல்லோரும் போற்றுகின்ற செயல் மாம் அவர் குறிப்பிட்டதை போல இந்த கெடாருக்கு கூட ஆரம்ப சுகாதார நிலையத்தை அதை உயர்நிலை முன்னேற்றத்தினுடைய அப்கிரேட் செய்து கொடுத்ததும் தான் தான் என்று இந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருந்து அரும்பணி ஆற்றி இன்றைக்கு வெற்றிக்கு களம் பாடுபட்டு கொண்டிருக்கிற என்னுடைய பாசமிகு சகோதரர் டாக்டர் பொன்முடி அவர்களே, முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் தாமோ அன்பரசன் அவர்களே, விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரி அங்கேயன் அவர்களே, காணை ஒன்றிய செயலாளர் ராஜா, தங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் உதய சூரியன் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட செயலாளரே, ஒன்றிய நகர செயலாளர்களே, இளைஞரணி, தொண்டரணி, மாணவரணி என பல்வேறு அணிகள், விவசாய அணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளிலே மகளிரணி பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளே, கெடார் எனும் இந்த அழகான பெயரை பெற்றிருக்கூடிய இந்த நகரத்திலே வாழக்கூடிய கால பெருமக்களே, ஜனநாயகத்தினுடைய இறுதி தீர்ப்பை வழங்கப் போகிற நீதிபதியான வாக்காளர் மக்களே, அன்பு சகோதரிகளே, அன்பு பெரியோர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் என் ஆறுயிர் சகோதரர் ஏ கே மணி அவர்களே, அரசியல் ஆய்வு மைய செயலாளர் அன்பு சகோதரர் செந்திரதீபன் அவர்களே,
மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் பாபு கோவிந்தராஜ் அவர்களே, மாவட்ட செயலாளர் உளுந்தூர்பேட்டை சங்கர் அவர்களே, மாவட்ட செயலாளர் குணசேகரன் அவர்களே, ராமலிங்கம் அவர்களே, உடன் வந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக கண்மணிகளை தொகுத்து வழங்குகின்ற நக்கீரன் அவர்களே, பத்திரிகையாளர் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது தலைதாழ்ந்த வணக்கம். நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு, கெடாரை நம்பி வந்தவர்கள் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற வைக்க போகிறவர்கள் இந்த கெடார் வாக்காள பெருமக்கள் என்பதை நினைவூட்டுகிற விதத்திலே இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கிலே இங்கே திரண்டிருக்கின்றீர்கள். இது விவசாயிகள் நிறைந்த பகுதி, கரும்பு விவசாயிகள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி. அதனாலே தங்கள் வாழ்விலே பெரும் துன்ப துயரங்களை சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி. துறிஞ்சல் ஆற்றில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறுக்கியக்கப்பட்ட கீரனூர் அணையின் இடது பக்கத்திலிருந்து ஒரு கால்வாயை வெட்டி கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய 22 மேற்பட்ட கிராமங்களுக்கு தண்ணீர் வசதி செய்து கொடுத்து 55,000 ஏக்கர் பசன வசதி பெறுவதற்குரிய நந்தன் கால்வாய் திட்டத்தை, அந்த திட்டத்தை தொடங்காமலே, அந்த திட்டத்தை தொடங்குவதற்குரிய நிதியை ஒதுக்காமலே, நாங்கள் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி பாதி வேலை நடந்துவிட்டது என்று அப்பட்டமான பொய்யை அமைச்சர்கள் இங்கே வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திட்டம் நடக்கத்தான் போகிறது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரப்போகிறது, நந்தன் கால்வாய் திட்டம் இங்கே நிறைவேறத்தான் போகின்றது. சில பைத்தியக்காரர்கள் தேர்தல் நேரத்திலே சொன்னார்களாமே, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொன்னாரே, நீங்கள் எங்களுக்கு வாக்களித்தால் அரை அரை சவரன், ஒரு சவரன், ரெண்டு சவரன், மூன்று சவரன், நாலு சவரன், ஐந்து சவரன் நகைக்கடன் எல்லாம் தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னாரே, இன்னும் தள்ளுபடி செய்யவில்லையே என்று சொன்னார்களாம். மதி இழந்த அறிவியனர்கள், மத்தியிலே திட்டமிட்டவரை ஆட்சி அமையவில்லை. இங்கே 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு வந்தவுடன், தளபதி அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் அறிவித்ததை அவர் செய்து தீர்மானங்களிலே அனைத்து மக்களுக்கும் நம்பிக்கை. 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 38 தொகுதிகளில் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கின்றோம். மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணியிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் 39 தொகுதிகளில் 38 தொகுதிகளிலே வெற்றியை பெற்றோம். இந்த வெற்றி இந்தியாவையே உலுக்கியது. அப்படிப்பட்ட வெற்றியை தந்தவர்கள் தமிழகத்தினுடைய வாக்காள பெருமக்கள். இந்த வாக்காள பெருமக்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன், கருவசம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் கரும்பை பயிரிட்டு வளர்த்து அது கணுக்கணுவாக வளர்வதை கண்டு கழித்து மகிழ்ந்த அது விவசாயிகள் தான். மாவட்டத்தில் எங்களுக்கு எந்த தொகையும் கிடைக்கவில்லை என்று கருளை தீயிட்டு குளித்தினார்கள். கரும்பு விவசாயிகளுக்கு டன்னுக்கு கொள்முதலுக்கு 4,000 ரூபாய் கொடுத்தாக வேண்டும். மத்திய அரசு அறிவித்து, இந்த அரசும் அறிவித்து, ஆனால் 1,450 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இன்னும் அப்படியே இருக்கின்றது. 406 கோடி ரூபாய் இந்த ஆண்டு நிலுவைத் தொகை, ஊக்கத்தொகை தான் தரப்போகிறோம் 200 கோடி என்று அறிவித்தார்கள், அதுவும் தரவில்லை. தீபாவளிக்கு முன்னாலாவது தருவார்களா, நம்பிக்கை இல்லை. எனவே விவசாய பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில், விக்கிரவாண்டிக்கும் காணை ஒன்றியத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஓடுகின்ற பம்பை ஆற்றில் கெப்பையூருக்கு அருகில் ஒரு அணைக்கட்டு தடுப்பணை திட்டத்தை நிறைவேற்றினால் இந்த பகுதியிலே கூடிய 25 கிராமங்களுக்கு மேலே விவசாயம் செழிக்கும், குடிநீர் பிரச்சனை தீரும் என்பதையும் இந்த பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் தெரிவித்தார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே நம்முடைய படித்த இளைஞர்கள், மாணவர்கள், அவர்களின் எதிர்காலம் அடியோடு பாழாகிவிட்டது. யாருக்கும் வேலை கிடையாது,
வேலை எப்படி கொடுக்க முடியும்? தொழிற்சாலைகள் இல்லை, இருந்த தொழிற்சாலைகளை மூடிவிட்டு வேறு மாநிலங்களுக்கு செல்கின்றார்கள். நான் நாடாளுமன்ற தேர்தலின் போதும் அதை திட்டவட்டமாக சொன்னேன். இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன. காரணம் என்ன? ஊழல், எல்லாவற்றிலும் ஊழல். ஆம், எல்லாரையும் ஏன் தமிழகத்தே குட்கா பேர ஊழல், 400 கோடி ரூபாய் பருப்பு ஊழல், காவல்துறைக்கும் தீயணைப்பு துறைக்கும் வாக்கி டாக்கி வாங்கியதிலே ஊழல், 2000 ஆம்னிபஸ் வாங்கியதிலே ஊழல், ஏரி குளம் தூர்வாழ்வதில் 400 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல், கல்வித்துறையில் ஊழல், துணைவேந்தர் நியமனத்தில் ஊழல், நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை அனைத்திலும் ஒப்பந்த பணிகள் கொடுப்பது புள்ளிகள் கொடுப்பதிலே ஊழல், முதலமைச்சர் மீதே குற்றச்சாட்டு, துணை முதல்வர் மீது சொத்து குவிப்பு வழக்கு, முழுக்க முழுக்க ஊழல் மயமாகிவிட்ட இந்த அரசின் காரணமாக இவர்களுடைய ஊழல் கெடுபிடிகளால் இங்கே விரிவாக்கப்பட இருந்த போர்டு விரிவாக்க தொழிற்சாலை குஜராத் மாநிலத்துக்கு சென்று விட்டது. அதை போல இங்கே வர வேண்டிய தொழிற்சாலை, இங்கே அமைய வேண்டிய தொழிற்சாலை, ஹூண்டாய் தொழிற்சாலையினுடைய சப்சிடரி தொழிற்சாலையான கியா தொழிற்சாலை 7,650 கோடி ரூபாயிலே திட்டமிட்டு தொடங்க இருந்த நேரத்தில் இவர்களுடைய ஊழல் கெடுபிடிகளினால் உங்கள் சகவாசமே வேண்டாம், உங்கள் திசைக்கே வரவில்லை என்று அவன் ஆந்திர மாநிலத்தில் அனந்தபூர் மாவட்டத்துக்கு அந்த தொழிற்சாலை சென்று விட்டது. அதை போலவே இங்கே வர வேண்டிய அல்ஸ்டம் தொழிற்சாலை, ரயில் பெட்டி தொழிற்சாலை, பிரெஞ்சு நாட்டுக்காரன் இங்கே கொண்டு வந்து திட்டங்களுக்கு திட்டத்துக்கு தேடி கொண்டு வந்த சாலை, அது ஸ்ரீ சிட்டி நகருக்கு ஆந்திராவுக்கு போய்விட்டது. ஹீரோ பைக் தொழிற்சாலை சித்தூர் போய்விட்டது. எந்த இங்கே வர வேண்டிய தொழிற்சாலைகள் போய்விட்டன. ஆனால் முதலமைச்சர் அவர்கள், அவருக்கே ஒரு மகிழ்ச்சி அந்த உடையிலே சென்றதிலே. பரவாயில்லை, நான் விமர்சிக்கவில்லை. பிரதமர் செல்வதாரே, நானும் செல்கிறேன் என்று நான் கேட்கிறேன். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்கள் கேட்டார்கள், 441 முதலீடு ஒப்பந்தங்கள் மொத்தத்தில் நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டிலே நீங்கள் இதுவரை 447 தொழில் முதலீட்டுகள் செய்ததாக கூறுகிறீர்களே, எத்தனை தொழிற்சாலைகளை நிற்கிறீர்கள், எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறீர்கள்? அப்படி நீங்கள் நேர்த்து காட்டினால் நானே உங்களுக்கு ஆளுகிற ரோஜா மாலை போட்டு வரவேற்பும் பாராட்டு விழாவும் நான் தயாராக இருக்கிறேன். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள், பேச்சு மூச்சை காணோம் எதிர்த்தரப்பிலே இருந்து. ஆக வேலை வாய்ப்பு இல்லை, எந்த எந்த தொழிற்சாலையிலும் வேலை வாய்ப்பு இல்லை. அதிலும் மத்திய அரசினுடைய நிறுவனங்களில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை. ரயில்வே துறை இங்கே இயங்குகிறது. இங்கே ரயில்வேயில் ரயில்வே பணியாளர் தேர்வு ஆணையம் தேர்வாணையம் நடத்திய அந்த தேர்வில் 538 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். திருச்சி கோட்டத்தில் அதிர்ச்சி அடையாதீர்கள், 475 பேர் வேறு மாநிலத்து மாணவர்கள், 52 பேர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள். இதைவிட நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். மதுரை கோட்டத்தில் அதே ரயில்வே பணியாளர் ஆணையம் தேர்வாணையம் நடத்திய அந்த தேர்வில் 11 பேர் தான், 572 பேரில் 11 பேர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். ஆக மத்திய அரசு நிறுவனங்களில் நமக்கு வேலை இல்லை. அவன் இந்தியை சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணித்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் தத்துவியல் பாடத்தில் பகவத்கீதையை பாடமாக படிக்க வேண்டும் என்று
இந்துத்துவ சனாதனத்தை நிறுத்துவதற்கு நிலைநிறுத்துவதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு எடுத்து கேட்கக்கூடிய திராணி இந்த அரசுக்கு கிடையாது. அவர்கள் காலடியிலே இருக்கக்கூடிய கப்பம் கட்டுகின்ற அரசாக, சுயமரியாதை இல்லாத அரசாக இந்த அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு மத்திய அரசு தொழிலகத்திலே வேலை இல்லை என்று சொன்னேனே, தமிழ்நாட்டிலே இவர் நடத்த மின்வாரியத்திலே நடைபெற்ற வேலையாட்கள் தேர்வுக்கான நடைபெற்ற நேர்முக தேர்வில் 36 பேர் வேறு மாநிலத்தார் வேலை பெற்றிருக்கிறார்கள், பணியிடம் பெற்றிருக்கின்றார்கள். ஆக தமிழகத்தினுடைய மொத்த நலன்களும் இன்றைக்கு சூறையாடப்படுகிறது, மொத்த நலன்களும் காவு கொடுக்கப்படுகின்றன. நம்முடைய ஏழை பிள்ளைகள் டாக்டராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், படித்து அவர்கள் 12 வகுப்பிலே பிளஸ் டூவிலே அதிக மதிப்பெண் பெற்றால் டாக்டர் ஆகலாம். டாக்டர் பொன்முடியை போல டாக்டர் பட்டம் பெற்று ஒரு மருத்துவராக அவர் மகனை போல ஆசைப்பட்டார்கள். ஆனால் என்னாயிற்று, இவர்கள் 2017லேயே தேர்வு வரவே வராது என்று அறிவித்தார். சட்டமன்றத்தில் நாங்கள் மசோதா நிறைவேற்றி விட்டோம், ஒரு முறைக்கு இருமுறை நிறைவேற்றிவிடும், நீட் தேர்வு வராது என்று சொன்னார்கள். ஆனால் இவர்கள் அனுப்பிய மசோதாவை அன்றைக்கே குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்து விட்டது நரேந்திர மோடி அரசு. இந்த உண்மையை மூடி மறை தமிழகத்தில் நீட் தேர்வு இருக்காது, நீட் தேர்வு நடக்காது, நீங்கள் தைரியமாக படித்து தேர்வுக்கு செல்லலாம் என்று நம்பிக்கை ஊட்டியதன் விளைவாகத்தான் 1175 மதிப்பெண்கள் பெற்ற அனிதா, அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஏழை, ஓலை குடிசையிலே பிறந்த அனிதா, ஓலை குடிசையில் பிறந்த ஏழை வீட்டு பெண் 1175 மதிப்பெண் பெறுவது என்பது சாதாரண காரியமா? மேட்டுக்குடியிலே பிறந்து டியூஷன் படித்து எல்லா வசதிகளும் உள்ளவர்கள் பெறுகின்ற மதிப்பெண் அல்ல, ஏழை குடும்பத்து பெண். நான் டாக்டராக முடியவில்லையே, நீட் தேர்வினாலே தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டாள், தற்கொலை செய்து கொண்டு படிந்து போனாள். இதே மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிக்கு அருகிலே பெருமனூர் என்கின்ற கிராமத்தில் சண்முகம் என்பவரின் மகள் பிரதீபா 1125 மதிப்பெண் பெற்றிருந்தார். நான் டாக்டராக முடியவில்லையே என்று தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டார், நஞ்சு அறிந்து விஷம் குடித்து செத்து போனார். அந்த தாய் தகப்பனையுடைய கொஞ்சம் எண்ணி பாருங்கள், எத்தனை இரவுகள் மன்னர் கண் விழித்து படித்திருப்பாள், 1125 மதிப்பெண் பெறுவதற்கு. அதை போலத்தான் திருச்சியைச் சேர்ந்த ஓர் சண்முகத்தினுடைய மகள் சுபஸ்ரீ தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டார். இந்த ஆண்டு நீட் தேர்வுக்கு நான் தேர்வு பெற்று டாக்டராக முடியவில்லை என்று சொல்லி திருப்பூர் மாவட்டத்திலே ரித்துஸ்ரீ, அதை போல பட்டுக்கோட்டையிலே வைசியா, இதே மாவட்டத்தில் மரக்காலத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிந்தஞ்சிறு கிராமத்தைச் சேர்ந்த மோனிசா என்கிற பெண் தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டார். இந்த சாவுக்கு எடப்பாடி பழனிசாமி அரசு காரணம் குற்றம் சாட்டுகின்றேன். நீங்கள் நம்பிக்கை ஊட்டி நீட் தேர்வு கிடையாது என்று சொல்லி இந்த ஏழு உயிர்கள் பறிபோய் இருக்கின்றது. இந்த உயிர்கள் பறிபோக காரணம் தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்ள காரணம் இந்த அரசு என்று நான் குற்றம் சாட்டுகின்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் அனைவரும் யாரும் அழிந்து ஆளாய் போய்விடுமோ என்ற கவலையிலே இருக்கிறார்கள். மேகதாட்டிலே அணை கட்டுவானவன் இது இவர்களுக்கு தெரியும், இந்த அரசுக்கு தெரியும். ஆனால் அதை தடுப்பதற்குரிய திராணி, அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இந்த அரசுக்கு கிடையாது, முதுகெலும்பு கிடாது. அவர் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை கொண்டு வருகிறோம் என்கிறான். நாம் வேளாண் பாதுகாப்பு மண்டலம் கேட்கிறோம், காவிரி தீரத்தை, காவிரி தீரத்தை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக்க வேண்டும் என்று நாம் கேட்கிற போது இந்த அரசு செய்தது தெரியுமா? அதாவது பெட்ரோலிய ரசாயன முதலீட்டு மண்டலத்துக்கு
57,500 ஏக்கர் நிலத்தை 2017 ஜூலை 29ஆம் தேதி என்று கையெழுத்திட்டு அரசாணை வெளியிருந்த அரசு, நாம் வேளாண் பாதுகாப்பு மண்டலம் வேண்டும் என்று மத்திய அரசை கேட்கிறோம். அவன் பெட்ரோலிய ரசாயன முதலீட்டு மண்டலத்துக்கு 57,500 ஏக்கரை எடப்பாடி பழனிசாமி அரசு அரசாணை வெளியிட்டு வழங்குகிறது. அப்படி என்றால் இப்பொழுது ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் மூலமாக காவிரி தீரம் மருங்கு வண்டு சிறந்தார்ப்பு மணிப்பு ஆடை அதுபோர்த்தி கருங்கேல்கன் விழித்தொலி நடந்தாய் வாழி காவேரி பூவர் சோலை மயிலாற புரிந்து இசைவாட காராரை அருங்க செய்ய நடந்தாய் வாழி காவேரி அந்த காவேரி போய்த்து போகும். காவிரி தீரத்தில் தான் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் எத்தனை கிணறுகள்? 13 உயிர்களை பறிகொடுத்தோமே இந்த அரசின். எடப்பாடி பழனிசாமி அரசு காவல்துறையை ஒரு கூலிப்படையாக பயன்படுத்திய நுழைவாக ஸ்டெர்லைட் ஆலையில் 13 பேர், பள்ளிக்கூடம் செல்கிற மாணவி உட்பட, பிள்ளைகளுக்கு தூக்குவாளி சோறு கொண்டு போகின்ற ஜான்சி என்கிற பெண் உட்பட 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்த படுகொலையை செய்தது ஸ்டெர்லைட் நிர்வாகத்துக்கு தமிழக அரசினுடைய காவல்துறை. அந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்காரன் வேதாந்தா குடும்பத்துக்கு தான் 276 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைப்பதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கின்றது. இந்த அரசு, இங்கிருக்கிற அரசு இதை தடுக்கக்கூடிய சக்தி இல்லை என்பது மட்டுமல்ல, எவ்வளவு பெரிய ஆபத்து நம்முடைய தலைக்கு மேலே வந்து விடிந்திருக்கிறது. ONGC நிறுவனத்திற்கு 67 கிணறுகள் அமைப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. இன்னும் 20 கிணறுகளுக்கு இப்பொழுது விண்ணப்பம் போட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த காவிரி மண்டலமே அழிந்து போனால் அதை தடுப்பதற்குத்தான் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரணத்திலே இருந்து சகோதரர் பொன்முடி அவர்களும் அங்கே வந்தார்கள். அந்த மனித சங்கிலி போராட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்றது. 596 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம் மரக்காணத்திலே இருந்து கடலூர், காக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வரையிலே மனித போராட்டம் நடத்தினோம். இந்த போராட்டத்துக்கு பிறகுதான் அவர் இத்தனை கிணறுகள் புதிதாக இருக்கிறார். இதையெல்லாம் தடுக்க வேண்டிய இடத்திலே நாம் இருக்கின்றோம். தமிழகத்தின் நலன்கள் பாடம் படித்த பட்டதாரிகளினுடைய எதிர்காலம் பாழாகிறது, விவசாய வாழ்வு பாழாகிறது. உயரழுத்த மின்பவரங்களை கொண்டு வந்து கொங்கு மண்டலத்தை அழிக்கிறார்கள். கையில் குழாய்களை பதித்து கொங்கு மண்டல விவசாயிகள் தரையிலே மண்ணை போடுகிறார்கள். அங்கே நீட்டுணர் திட்டத்தை கொண்டு வந்து முள்ளையார் அணைக்கு வேடிக்கை பார்க்கிறார். இந்த கட்டத்தில் மேகதாட்டு அணைக்கு அனுமதி கொடுக்க விடமா என்று சொல்கிறார்களே. மேகதாட்டு அணையை கட்டுவது என்று மத்திய அரசு மறைமுகமாக எப்போதோ முடிவு செய்து விட்டது. கபினி கிருஷ்ணராஜசாகரிலிருந்து மேட்டூருக்கு தண்ணீர் வராது. பெரும் ஆபத்துக்கள் சூழ்ந்து நிற்கிற தமிழகத்தை வாலிபர்களே, கல்லூரிகளிலே பயில்கிற மாணவர்களே, பள்ளிகளுக்கு செல்லுகின்ற மாணவர்களே, உங்கள் எதிர்காலத்தை நினைத்து, உங்கள் காலத்தை நினைத்து நான் கவலைப்படுகிறேன். இது பஞ்சபூமி ஆகிவிடக் கூடாது, பஞ்ச பிரதேசமாகிவிடக் கூடாது, இது பாலைவனமாகிவிடக் கூடாது, எத்தியோப்பியா ஆகிவிடக் கூடாது, பட்டினி பிரதேசமாகிவிடக் கூடாது. அதை தடுக்க வேண்டுமானால் இந்த அரசு எவ்வளவு சீக்கிரத்தில் தூக்கி எறியப்படுகிறதோ அவ்வளவு சீக்கிரத்தில் நலனை காக்க, தமிழ்நாட்டு உரிமைகளை காக்க, வேளாண் பெருங்குடி மக்களினுடைய கனவுகளை நடக்க இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவலரவு. அதற்கு பாயிரம் பாடுங்கள், புகழேந்திக்கு பாயிரம் தீட்டுங்கள், உதயசூரிய எண்ணத்திலே ஓட்டு போடுங்கள். அது முன்னறிவிப்பாக இருக்கட்டும், அதுவே முன்னறிப்பாக இருக்கப் போகிறது. வாக்குகள் எண்ணுகிற நாளில் நீங்கள் கொண்டாடி மகிழ்வீர்கள். தீபாவளி கொண்டாட்டத்தை விட இந்த கொண்டாட்டம் தான் மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொண்டாட்டம் உதவி வாய்ப்பீர். தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்றுவதற்கு இளம் பட்டாளமே, மாணவர்களே, நீங்கள் உங்கள் பெற்றோரிடம் சொல்லுங்கள், தாய் தந்தையரிடம் சொல்லுங்கள், அதிமுக அள்ளி வீர வெள்ளி படம், கொள்ளையடித்த படம், ஊழல் படம், இது மக்களை சூறையாடிய படம், தமிழகத்தின் எதிர்காலத்தை பாழாக்கப்படுகின்ற
பகையிலே சொட்டுக் கொண்டிருந்த அரசாங்கத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்களே, அவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கின்ற விதத்தில் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே புகழேந்தி ஜெயிப்பார். உதயசூரியன் வெல்வார். உதயசூரியனுடைய வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியாக அருமை கழக தோழர்களே, கூட்டணி கட்சிகளாகிய இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சி தோழர்களும் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களும் தேர்தல் களத்திலே பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே புகழேந்தி ஜெயித்தார் உதயசூரியன். வெற்றி சூரியனாக பவனி வருகிறார் என்ற செய்தியை தாருங்கள் கூறி நீங்கள் அமையாக இந்த எளியவருடைய உரையை இவ்வளவு நேரம் செவிமடுத்ததற்கு என் நிலைதாழ்ந்த வணக்கத்தை கெடார் மக்களுக்கு தெரிவித்து நம்பினார் கெடுபதில்லை நான்வரை தீர்ப்பு. உங்களை நம்பி செல்கிறோம், நாங்கள் ஒருபோதும் கெட்டுப்பாட்டோம். உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது மதிமுகம் தொலைக்காட்சி, மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.